गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि வெல்கம் பேக் டு ஆர் சேனல் தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைல் இலையடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் துருவன தேங்காய், ரெண்டு வெல்லம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது அரிசி மாவை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போது ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ரெண்டு வெள்ளத்தையும் நல்லா உருக்க போகிறோம். ஸோ அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கப் துருவன தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் பிடிச்சி போட்டுக்கலாம், எனக்கு அந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் போடல. ஸோ இது வந்துட்டு நல்லா மாய்ஸ்ட்லாம் போய் கொஞ்சம் கட்டியாகட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு இலை எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்க போகிறோம். ஸோ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி நல்லா தட்டிக்க போகிறோம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்டஃபிங் வந்துட்டு சென்டரில் வைங்க, இல்லைனா உருகி மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலை க்ளோஸ் பண்ணும்போது எட்ஜஸ் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா சீல் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் அதோடய ஷேப்க்கே வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரியே செஞ்சு வச்சிடலாம். நான் இட்லி தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட இலையடை எப்படி ரெடியாயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இலையடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா நம்மளோட இலையோட எட்ஜஸ் எல்லாம் எப்படி சீலாயிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்.